கேரளாவில் மனைவியை மாற்றி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கும்பல் பிடிபட காரணமாக இருந்த பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த பெண்ணை கொன்ற அவரது கணவரும் உயிரிழந்துள்ளார். தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றவர் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுமா? கேரள மாநிலம் கோட்டயம் அருகே உள்ள சங்கனாச்சேரி பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் அங்குள்ள கருகச்சால் காவல் நிலையத்தில் கடந்த 2022 ஜனவரி மாதம் திடுக்கிடும் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது கணவர் அவரது நண்பர்களுடன் உல்லாசமாக இருக்க தன்னை வற்புறுத்துகிறார் என்றும், அதற்கு உடன்படாததால் கொடுமைப்படுத்துகிறார், தனது கணவரின் நண்பர்களும் அவர்களின் மனைவியரை இதுபோல மாற்றிக்கொள்கிறார்கள், அதற்காக சோசியல் மீடியாவில் தனியாக குழுக்கள் அமைத்து செயல்படுகிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். புகாரை பெற்றுக்கொண்டு படித்து பார்த்த அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு புகார் காவல் நிலையம் வந்தது இல்லை என்பதே இதற்கு காரணம். அது குறித்து உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் விசாரணை விரிவுபடுத்தப்பட்டது. அப்போது மனைவியை மாற்றிக்கொள்வதற்கென்றே சமூக வலைத்தளங்களில் தனி குழுக்கள் செயல்படுவது உறுதி செய்யப்பட்டது. கப்பல் ஸ்வாப்பிங், ஒய்ஃப் ஸ்வாப்பிங், ஜோடி ஷேரிங் என பல்வேறு குழுக்களை ஏற்படுத்தியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பணம் செலுத்தி உறுப்பினராவோர் தங்களது மனைவியை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டு பாலியல் உறவில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்தது. அதன் பின்னணியில் இயங்கிய கும்பல் மெசஞ்சர், டெலிகிராம் போன்ற செயலிகள், இணையதளம் மூலம் போலி முகவரியில் கணக்கு தொடங்கி உறுப்பினர்களை சேர்த்திருப்பதும், சுமார் 5000 தம்பதிகள் உறுப்பினர்களாக இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்தது. திருமணம் ஆனவர்கள் மட்டுமின்றி திருமணம் ஆகாதவர்களும் குழுவில் சேர்க்கப்பட்டதால் அதன் மூலம் குரூப் அட்மின் எனப்படும் குழுவை தொடங்கியவர்களுக்கு வருமானம் கொட்டியது. கப்பல் மீட், ரியல் மீட், கேரளா கக்கோல்ட் என பல்வேறு பெயர்களில் செயல்பட்ட 14 மேற்பட்ட குழுக்களை அடையாளம் கண்ட போலீசார் அவர்களை கூண்டோடு பிடிக்க நடவடிக்கை எடுத்தனர். முதற்கட்டமாக இந்த குழுவைச் சேர்ந்த 6 பேரை அதிரடியாக போலீசார் கைது செய்து விசாரித்தனர். தும்பொலி கடற்கரை மற்றும் ஆலப்புழா, எர்ணாகுளம் மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் அவர்கள் சிக்கினர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 2018 முதலே மனைவியை மாற்றிக்கொள்ளும் குழுக்கள் இயங்கி வருவது தெரிய வந்தது. அவர்களில் ஒருவர் சங்கனாச்சேரியைச் சேர்ந்தவர். அவர் தமது மனைவியை இந்த குழுவில் சேர்த்ததோடு வேறு நபர்களுடன் ஜாலியாக இருக்கும்படியும் வற்புறுத்தியதாகவும் அந்த பெண் புகாரளித்ததை அடுத்தே மனைவியை மாற்றும் பாலியல் கும்பலின் மோசடித்தனம் தெரிய வந்தது. இந்த விவகாரம் கேரள மாநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அது தொடர்பான சோதனை மற்றும் கைது நடவடிக்கைகள் ஊடகங்களில் அப்போது தலைப்புச் செய்தியாகவும் வெளிவந்தன. இத்தகைய மோசடி கும்பலை அடையாளம் காட்டிய 26 வயது இளம்பெண் கடந்த 19 தேதி கொலை செய்யப்பட்டார். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த அவர் கோட்டயத்திற்கு உட்பட்ட மாலம் என்ற இடத்தில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். வெளியே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் வீட்டிற்குள் வந்தபோது தாயார் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அலறி துடைத்துள்ளனர். சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சோதித்த மருத்துவர்கள் அந்த பெண் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மகளை அவரது கணவரே கொலை செய்திருப்பதாக பெண்ணின் தந்தை குற்றம் சாட்டினார். இதையடுத்து அந்த பெண்ணின் கணவரை தேடி அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. அவரை மீட்டு சங்கனாச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். பின்னர் கோட்டயம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அவருக்கு உடல் நலம் தேறி வந்த நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலையில் அவர் திடீரென உயிரிழந்து விட்டார். இதனால் இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை நடத்துவதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.